சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய் குளங்களே, இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் வியாபார பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை, தொண்டர்களே, நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் வி.வி. செந்தில்நாதன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை இந்த தேர்தலில் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். இடைத்தேர்தல் நடக்கின்ற இந்த நேரத்தில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் சிந்தித்து உங்கள் வாக்குகளை பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. திரு வி.வி. செந்தில்நாதன் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், படித்தவர், பண்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நல்ல ஒரு வேட்பாளராக அரவக்குறிச்சி தொகுதி உழைத்து இந்த மக்களின் பயன்பாட்டிற்காகவும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காகவும் உறுதியாக உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளராக திரு வி.வி. செந்தில்நாதன் அவர்கள் இங்க இருக்கிறாரு. திரு வி.வி. செந்தில்நாதன் அவர்களை எதிர்த்து போட்டியிடுபவர் யார் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நாம் அதிகம் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கோ எல்லா கட்சிக்கும் போகின்ற அளவு ஒரு உறுதி இல்லாதவர்களுக்கு உங்கள் வாக்குகளை தயவு செய்து போட்டு வீண் அடித்து விடாதீர்கள் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். நமக்கான வேட்பாளர் யார், தொகுதியை முன்னேற்றக்கூடிய வேட்பாளர் யார், இந்த தொகுதிக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை எல்லாம் சிந்திச்சு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அரவக்குறிச்சி தொகுதி இருக்கிறது என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது. வாகனம் வந்து நின்னவுடனே என் காதுல கேட்டது எம்.ஜி.ஆர். அவருடைய பாடல். ஒரு நிமிஷம் நான் கேப்டன் மேல போயிருச்சு, எனக்கு ஞாபகம். 24 மணி நேரம் எம்.ஜி.ஆர். பாட்டை தான் கேப்டன் கேட்டுக்கிட்டு இருப்பார். உறுதியா சொல்றேன், ஏன்னா அந்த அளவு அவரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டவர் நமது நேசிக்கக்கூடியவர். அதே போல 2011 மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியை புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர் கேப்டனும் அமைத்த போது தமிழ்நாடே இந்த கூட்டணியை ராசியான கூட்டணி என்று ஏற்ற கூட்டணி மீண்டும் இயற்கையாக அமைந்திருக்கிறது. 2011 வரலாறு 2019 உறுதியாக தொடரும் என்பதை நான் சொல்கிறேன். இது சாதாரண கூட்டணி இல்லை, மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, மக்களே விரும்பக்கூடிய ஒரு ராசியான கூட்டணி இந்த கூட்டணி. அதனால சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு தூது அனுப்பினாலும் சரி, சந்திரசேகர ராவை 1.5 மணி நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாலும் சரி, இந்த கூட்டணி இருக்கும் வரை இனி திமுக என்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே. இன்னைக்கு நல்ல நாள், நான் சொல்றேன், இந்த கூட்டணி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஸ்டாலினோ திமுகவோ உறுதியாக எந்த காலத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக மக்களாகிய உங்க முன்னாடி நான் சொல்றேன். ஏதோ மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள், 22 இடைத்தேர்தலில் ஜெயிக்க போற ஆட்சி அமைக்க போகிறோம் என்று அவரோடு சொல்வதை எல்லாம் பகல் கனவு, வெற்று கனவு, அது ஒன்றும் நிறைவேற போவது இல்லை. வருகின்ற 23 இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெற போகிறது. 22 இடைத்தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் இரட்டை இலை வெற்றி பெற போகிறது. உறுதியாக இந்த நல்லாட்சி தொடர போவதும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னாடி பெருமையாக உறுதியாக நான் சொல்றேன். ஒரு நாள் போன்ல கேப்டன் நானும் போன் பண்ணி அண்ணனுக்கு இந்த நல்லாட்சி நிச்சயம் தொடரும் என்பதை அவரிடம் அன்றைக்கு பிறந்த நாள் வாழ்த்தாக நான் அவர்கிட்ட சொன்னேன். நிச்சயம் நடக்க போவது, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நான் கேட்கிற அரவக்குறிச்சி தொகுதி மக்களே, உங்களுடைய வாக்குகள் ஒன்றொன்றும் இன்னைக்கு விலை மதிப்பு இல்லாத வாக்குகள். நீங்க போடுற ஒரு ஓட்டு தான் இந்த தொகுதியை முன்னேற்ற போகிறது, இந்த மக்களின் கஷ்டத்தை தீர்க்க போகிறது. நீங்க போடுற ஒரு ஓட்டு தான் அரவக்குறிச்சிக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் கொண்டு வர போகிறது என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் நான் சொல்ல போறேன்.
மாநிலமாக மாற்றுவேன் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. அதுபோல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவை சேரும். அதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். அதே போல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் குடிதண்ணீர் பிரச்சனை எல்லா இடத்திலும் இருக்கு. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கோடை காலம் வெகு விரைவில் மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது மழை வந்துட்டா இதை மறந்துடுவாங்க. இருந்தாலும் நிரந்தர தீர்வாக தண்ணீருக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு தமிழகமாக நமது தமிழ்நாட்டை நிச்சயம் இந்த கூட்டணி மாற்றி காட்டும் என்று பலர் வெற்றி பெற்றவுடன் பல திட்டங்களை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறார். அதுல மிக முக்கியமாக மருத்துவமனை அமைத்து மாணவ மாணவிகள் சேர்க்கையை ஆல்ரெடி செய்துட்டு இருக்காங்க. வெற்றி பெற்ற உடன் அதை துரிதப்படுத்தி அந்த மருத்துவமனையை உடனடியாக ஆரம்பிச்சு இன்னும் பெரிய அளவுல உங்களுக்கு கொண்டு வர போகிறார்கள். அதே போல நான் சொன்னையா கூட்டு குடிநீர் திட்டம், புதிய காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் உடனடியாக கொண்டு வந்து அரவக்குறிச்சி தொகுதியினுடைய மக்களின் நிச்சயம் குடிதண்ணீருக்கு நிறைவு காணப்படும். நிச்சயம் இனிமேல குடிதண்ணீரால் ப்ராப்ளம் இல்லாத அளவு அந்த கூட்டு குடிநீர் திட்டம் அரவக்குறிச்சி மக்களுக்கு நிச்சயம் இந்த ஆட்சி கொண்டு வரும் என்பதை விட 102 கோடி மதிப்பீட்டில் மழை பெய்ய தயாராகி விட்டது. தமிழ்நாடு அத்தனை மக்களின் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாநிலமாக சொல்ல போன இந்தியாவின் முதன்மை மாநிலமாக நமது செல்லாதவர்களுக்கு இரண்டு வாக்குகளை கேட்பதற்காக ஒட்டு மாதிரியும் நம்முடைய